ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஈவெண்ட்டாக வரும்போது அப்கமிங் ஈவெண்ட்டில் ஜனவரி மாதம் லெஜெண்டரி ஃபாரஸ்ட் பண்டில் அப்படியே வந்து இன்குபேட்டர் மாதிரி வரும் ஒரு தான். இதுக்கப்புறம் பார்த்தா வந்து இவன் அந்த 80% 90% இருக்க அந்த ஆஃபர் எல்லாமே நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸு கூட அப்புறம் வந்து அந்த இந்த ட்ரெஸ்ஸு பீச் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டோர் மொத்தமாக மாற்ற போகுது. அதுக்கப்புறம் வந்து பழைய ஈவோ கன் அது கோபுரா, அப்புறம் இது பார்த்தா ஸ்கேரு புது கன் ஸ்கின், அப்புறம் ஈவோ இதுவும் G18 இதுவும் இந்த கன் ஸ்கின் ஈவோ ரெண்டுமே ஈவோ புது ஈவோ வரும்போது லெவல் எயிட் வரைக்கும் இருக்குது. சார் G18 வந்து லெவல் 17 வரைக்கும் தான் இருக்குது. பார்க்கலாம் அவன் ட்ரோகன் ஒரு ஸ்கின் புதுசாக விட போகிறாங்க, அதை கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க க்ரீனாகவே. இப்போ ஸ்கின்னு கூட வரும்னு நினைக்கிறேன் இப்போது. ஆமாம், ஸ்கின்னு கூட நல்லாயிருக்கும், ஒரு ரேஞ்சோ ஒரு ரேட் ஆஃப் நினைக்கிறேன். OB43 அது நெக்ஸ்ட் அப்போ ஜான்வரியில் வந்துடும், ஜான்வரி 10 இல்லை 15 வந்துடும் மோஸ்ட்டாக இந்த ஸ்கின்னு எல்லாமே. ட்ரோகன் ஃபஸ்ட்டு ட்ரோகன் ரெண்டாக ஸ்கின் விட போகிறாங்க, நல்லாயிருக்கும் ட்ரோகன் ஸ்கின்னு கூட. அப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தா இருக்க ட்ரோகன் ஸ்கின் இது வந்து எவால்யூஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. சாரி, ஒரு டபுள் ரேஞ்சு ஒரே ஒரு ஸ்பீடு கொடுத்துருவாங்க ட்ரோகனுக்கு. சரி, மூமெண்ட் ஸ்பீடான ஸ்லோ பைரோ டைனோவா பேர் ஈவோகன் நல்லாயிருக்காங்க. டைனோசர் மாதிரி பண்ணியிருக்காங்க ஈவோ பாங்க, நல்லா தான் இருக்குது இது கூட. மேஜிக் கியூப் சைடில் தான் சும்மா. அப்புறம் அந்த ஸ்கேர் தான் சூப்பராக இருக்குது, விஷுவல் மூவே செம்மையாக இருக்குது. லெவல் 1 இப்படி இருக்கும். அப்புறம் எமோட் ஸ்பெஷல் எமோட்டு எமோட்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுமாரி எமோட்டாக கொடுத்தா யாரும் தான் வாங்க மாட்டாங்களா? கட்டணால வந்து சொரி வீடு எடுக்கிற மாதிரி இருக்குது. லெவல் 7 எமௌண்ட்டு ஃபைனல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் லெவல் 7. அது இது எமோட்டு, இந்த எமோட்டை பார்த்தாச்சு. இது வந்து மீட்ரு, இது வந்து இது லெவல் 3 லெவல் 8. டெக்னாலஜி ஓட்டியில் நம்ம நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. லெவல் 3 இப்படி இருக்குது. லெவல் 3 கட்டானாக்குள்ளே வந்து ஒரு ஸ்கேர் மீது இருக்குது, நல்லாயிருக்கு. கிளே ட்ராகன் நிற்க மீது இருக்குது, கில் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்தது ஷூட்டிங்கும் நல்லாயிருக்கு. குட்டி ஸ்கேர் மீது இருக்குது, MP5 மீது இருக்கானே பார்த்து ஸ்கேர் லாஸ்ட்டில் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்புறம் வந்து G18 இந்த கன் இருக்கா இல்லை தெரியல, ஃப்ரீ ஃபயரில் குட்டி எல்லாம் வர வர கம்மியெல்லாம் சின்ன சின்ன தான் அடினே வராங்க. வர G18 லெவல் 7 பாருங்கள், அது லெவல் 1 லெவல் 2 வந்து காமிக்கிறேன். லெவல் 1 கில் இப்படி போகிறது, கில் எஃபெக்ட்டு இது அட்வான்ஸ் இல்லை, இது வந்து நார்மலு, இது ஹிட் எஃபெக்ட்டு, இது வந்து அந்த செத்து போனால் டைட் அணை வரும். இது ஃபைனல் ஃபார்ம் தான் பயங்கரமாக இருக்கும். குட்டி MP5 மீது இருக்கும் G18 இவ்வளோ பெரிய கன்னு, அந்த டைமண்ட் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தா புதுசாக மோகோ ஸ்டோர் வரும்போது 5th, இது வந்து மொத்தம் எடுக்க வந்து 600 ஜெம் இருந்தால் போதும் எடுத்துடலாம். டைமண்ட் நல்லா தான் இருக்காங்க. அந்த 5th ஸ்கின் கூட விண்டர்லேண்டு இது பண்ணி பேஸ் பண்ணி வரேன், கையில் ஷாக் அடித்த மாதிரி இருக்கு வேறு. இந்த ஃபிட் ஸ்டோர் நல்லா இல்லை, ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துருக்கு. ரிங்கு மாரி வந்துருக்கு. அது வந்து இந்த 5th பயங்கரமாக இருக்குது, FROSTFIRE இது சூப்பராக இருக்குது இந்த 5th. அடுத்து ஸ்கேட் போர்டு விட்றாங்க. ஸ்கேட் போர்டாக யாரும் வாங்க, நிறைய ஸ்கேட் போர்டு இருக்கும் எல்லாருக்கிட்டையும். இப்போ தான் இப்போ மோஸ்ட்டாக மோகோ ஸ்டோரில் வந்து 5th ஸ்கின் தான் விடுறாங்களே. ஒரு 1000 டைமண்ட் டாப் அப் பண்ணால் இது பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் ஸ்டோரில் டவுன் டவுன் அப்போ வந்து திருப்பியும் ஃபுல்லாக ஸ்டோரில் இது பண்ணுறாங்க, திருப்பியும் விடுறாங்க. எல்லாம் பழைய பழைய ட்ரெஸ் எல்லாமே விடுறாங்க. இது அந்த டெவில் அண்ட் பேய் கோஸ்ட் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கோஸ்ட் ட்ரெஸ்ஸு இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, 2 இது பாருங்க சூப்பராக இருக்குது. இதுவாக போட்டு போனால் அவங்க எல்லாம் பயப்படுவாங்க. பழைய ட்ரெஸ் இதுவும் ட்ரெண்டு, இதுவும் பழையசு நிறைய மோஸ்ட்டாக வந்து தமிழில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸாக விடுறாங்க. பழைய ட்ரெஸ் எல்லாமே இருக்கா ட்ரெஸ்ஸோடு எடுத்துடலாம் ஈஸியாகவே. அப்புறம் அது அது அடுத்து தான் மெயினானது பார்ப்போம் வந்து எம்ஓ இது ஈவோ மீது வரும் ஒன்று. அது கோபுரா ப்ரெடிட்டர் கோபுரா வருது, இது சூப்பரான கோபுரா. அது லெவல் 4 வரைக்கும் நானே பண்ணியிருக்கேன். டக்டர்லாம் வந்தோடனே எடுத்துட்டேன், வந்த ஸ்பின்ல டக்குன்னு எவ்வளோ காசு வரும். லெவல் 1 மொக்கியாக இருக்கும், லெவல் 4 சூப்பராக இருக்கும். ஒரு கோபுரா வந்து அதை ஒரு கோபுரா வந்து வாய்ஸ் வந்துருக்க மாதிரி இருக்கும் வான்னு, நல்லாயிருக்கும் இந்த கோபுரா ஸ்கின் கூட. அதுக்கு இது பார்த்தீங்கன்னா கோபுரா தான் விடுறாங்க, அதை கோபுரா இது விடுறாங்க. அப்புறம் வந்து M10 விடுறாங்க, மெகால்டன் ஸ்கேர் விடுறாங்க, பழைய ஈவோகன் எல்லாம் விடுறாங்க. லெவல் 7 சூப்பராக இருக்காங்க மோஸ்ட்டாக. இது டபுள் டேமேஜ் ஒரு டஃபேர் தான் இந்த இதுக்கு. அப்புறம் பார்த்தா இது வந்து லக்கி வீல் வந்து லக்கு தான் 80% வரும். எல்லாம் 9 ஜெம் வந்துடும், 9 ஜெம் வந்து எல்லாமே 9 ஜெம் தான் எடுத்துடலாம் ஈஸியாக.
அதுலேருந்து பார்த்தா 9 ஜிம்முக்கு இதில் பார்த்தா அட்வான்ஸ் அவ்வளோ வந்து 80% கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு நல்லாவாக இருக்குது, 1 இன்னுக்கு ட்ரெஸ்ஸு. இது வந்து சும்மா அந்த எம்சி ஃப்ராங்க் பண்டலு ட்ரெஸ் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸும் அவ்வளோவா நல்லா தான் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு மண்டை. அப்புறம் இது வந்து இது பேரிஷூட்டு, வாட்டர் மேலே குதிக்கிற மாதிரி பேரிஷூட்டு. அது எமோட், இந்த எமோட் சூப்பராக இருக்குது. சைக்கிளும் ஸ்கேட்டர், சைக்கிளும் நல்லா தான் இருக்குது. எமோட்டு எமோட் நல்லாயிருக்கு. அடுத்த எமோட்டு என்ன எமோட்டு, டெக்னோ பிளாஸ்ட் ஒரு எமோட்டு. இந்த 3 பாம்பு போட்டு இது வருங்க, இது அவ்வளோவா ஒர்த் இல்லை. அது ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் இங்கே நல்லாயிருக்கு. அடுத்து இது இதுவும் அவ்வளோ நல்ல இல்லை எமோட்டு. 3 தலாம் 1 ஓகே. அடுத்து புதுசாக ஒரு ஸ்னோமேன் டாப் வர்றாங்க, இது டவுன்லோட் பண்ணல, நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணால் அதுதான் அந்த இது மட்டும் அது உள்ள இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது. ஈவோ கன் டோக்கன் இருக்குது. இது வந்து வார்லுக் போடுவார் அந்த ட்ரெஸ், இது ஒயிட் கலர். அதுக்கு பார்த்தா இதில் ஏதோ இந்த எமோட்டு இன்ஃப்ளூயன்ஸ் எமோட்டு, டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம் அதுதான் அந்த எமோட்டு. இது அதுக்கடுத்த எமோட்டு கொஞ்சம் கொஞ்சம் டோல் டோல் அட்வான்ஸ் வரும்ல, நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிங்க அப்படியே ஜூம் பண்ணி